தமிழர் பாமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பேச இருப்பது பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று திமுகவோடு சேர்ந்து பலியாகி கொண்டிருக்கும் தோழர்களே, உங்களுக்காகத்தான் இந்த செய்தி. சிந்தித்து பாருங்கள், சற்றே சிந்தித்து பாருங்கள். பாஜக எவ்வாறு 400 இடங்களில் இந்தியா முழுமைக்கும் வென்றிருந்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குமோ, அதைவிட இன்னும் கூடுதலான கேடுகள். 40-க்கு 40 வென்ற திமுகவால் தமிழ்நாட்டில் நடக்கப் போகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். தமிழும் தமிழ் தேசியம் பேசுபவர்களும் பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று பேசி திமுகவில் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு தான் இந்த காணொலியின் மூலமாக நான் பேசுகிறேன். பாஜக செய்வதைத்தான் திமுக செய்கிறது, இன்னும் துடிப்பாக செய்கிறது. பாஜக என்ன செய்ய விரும்புகிறதோ அதை தங்களால் செய்ய முடியாது என்றுதான் காங்கிரஸ் கூட தானாக தோற்றிருக்கிறது. இந்த தோல்வி என்பது காங்கிரசுக்கான தோல்வி அல்ல, உண்மையில் பிராமணியத்துக்கு கிடைத்த வெற்றி. பிராமணியத்துக்கு கிடைத்த இந்த வெற்றி மூதான் இந்தியா முழுமைக்கும் இந்தியை கொண்டு சேர்ப்பதற்கும், இந்தியாவில் உள்ள தேசிய இனங்கள் ஒவ்வொன்றையும் ஒடுக்குவதற்கும் காங்கிரஸ் தன்னுடைய வெற்றியை விட்டு கொடுத்திருக்கிறது தன்னுடைய தம்பியிடம். நம் வீட்டில் 2 குழந்தைகள், அக்கா தங்கையோ அண்ணன் தம்பியோ இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் வீடுகளில், உறவினர் வீடுகளில் பார்த்திருப்பீர்கள். நன்றாக கவனித்து பாருங்கள். அடுத்த முறை அண்ணனை விட தம்பி படு வேகமாக இருப்பான், மூர்க்கமாக இருப்பான், தங்கையும் அவ்வாறு. அதுபோல் அண்ணன் என்பது பிராமணியத்திற்கு அண்ணன் என்பது காங்கிரஸ், அதனுடைய தம்பிதான் பாசாக. தம்பி பாசாக மிக மூர்க்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான், ஆகையினால் அவனை விட்டுவிட்டால் நமது இலக்கு மிக துல்லியமாக விரைவாக நடந்துவிடும், ஆகையினால் நாம் இதில் தலையிட வேண்டாம் என்று காங்கிரஸ் ஒதுக்கி கொண்டது. இதை சிந்தித்து பாருங்கள். சிந்தனை உள்ள ஒவ்வொரு தோழர்களும் இதனை சிந்தித்து பாருங்கள். இதனை சிந்திக்காமல் இருந்து கொண்டு பாசாக காங்கிரசுக்கு அதனுடைய கொள்கைக்கு வலு சேர்த்து தேசிய இனங்களை ஒடுக்குகிற, இந்தியா முழுமைக்கும் தேசிய இனங்களை ஒடுக்குவதற்கு திமுகவுக்கு வழியில்லை, வாய்ப்பில்லை. ஆனால் தமிழ்நாட்டை ஒடுக்குகிற, முன்னொரு காலத்தில் இன்று இந்திய நிலப்பரப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் எல்லாம் நிரம்பி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அந்த தமிழினத்தை இன்று கன்னியாகுமரிக்குள் முடக்கி வைத்திருக்கிறது திராவிடம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து கொடுத்தது யார்? ஆரிய திராவிடம் தான். ஆரியம் கொடுத்தது திராவிடம் அதற்கு துணை செய்தது. இதனை புரிந்து கொள்ளாமல் பாசிசத்தை வீழ்த்துகிறேன் என்று பாசிசத்திற்குள்ளே இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த திமுக போட்டிருக்கும் இந்த பாசிச சாயம் உங்களுக்கு புரியவில்லையா? இல்லை, புரிந்து கொண்டு நீங்களும் அறியாமையில் இருப்பது போல் நடிக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு உண்மையிலேயே தெரியவில்லை என்றால் அது அறியாமைதான். அந்த அறியாமை இருள் தமிழ் தேசியம் என்னும் தீன் சுடரால், அந்த ஒளியால் அந்த அறியாமை அகற்றப்படும். மாறாக நீங்கள் பாசிசத்துக்குத்தான் நாங்கள் பணி செய்கிறோம் என்று இருந்தால் அந்த இருளோடு இருளாக தமிழ் தேசியம் மலரும் போது நீங்களும் காணாமல் போவீர்கள் தோழர்களே, காணாமல் போவீர்கள். ஆகையினால் நீங்கள் யார், உண்மையில் நீங்கள் யார், நீங்கள் பாசிசத்தின் பக்கம் நிற்கிறீர்கள் என்றால் நேரடியாக அந்த பக்கம் போய் நின்றுங்கள். திமுகவினுடைய முதலாளி பாசக காங்கிரஸ் தான். அங்கிருந்து கொண்டு நீங்கள் தமிழினத்தை எதிர்த்து பாருங்கள். துணிவிருந்தால், உங்களுக்கு தமிழினத்தை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் செய்யுங்கள். மாறாக திமுகவுடன் நீங்கள் திமுகவே எடுபடி வேலையாக செய்து கொண்டிருக்கிறது பாசகவுக்கு, காங்கிரசுக்கு. நீங்கள் அதனோடு இருந்து கொண்டு நீங்கள் அதற்கு எடுபடி வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு இது இழிவு, இழிவு! தமிழர்கள் போல் நேரடியாக நெஞ்சுரம் கொண்டு நீங்கள் போராடுங்கள், களத்திற்கு வாருங்கள். தமிழினத்தை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நேரடியாக பாசக காங்கிரசிடம் இருந்து நேரடியாக மோதி பாருங்கள், வென்று பார்ப்போம்.
தமிழ் இனம் உறுதியாக வெல்லும், தமிழ் மொழி தமிழ்நாட்டை ஆளும், வென்று காண்போம், தமிழ் தேசியர்களாய் ஒன்றிணைவோம், நாங்கள் அனைவரும் தமிழர்கள், தமிழால் நாங்கள் ஒன்றிணைகிறோம். அதை கண்டு நீங்கள் குமுறுகிறீர்கள் என்றால் நீங்கள் யார், நீங்கள் தமிழனா தமிழன் இல்லையா என்பதை நீங்களே உற்று கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தமிழனாக இருந்தாலும் தமிழர் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறீர்கள், தமிழக மக்கள் உங்களை நாங்கள் தமிழக மக்களாக ஏற்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டப்படி 1956 பிறகு நீங்கள் இங்கே குடியேறி இருந்தால்தான் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், இல்லாது போனால் நீங்கள் இங்கேயே வாழலாம். ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் என்ன உரிமை இருக்கிறதோ அது உங்களுக்கும் உண்டு, இந்திய அரசமைப்பு சட்டப்படி. தமிழ்நாடு தன்னாட்சி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் என்ன சட்டம், தமிழ்நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறதோ அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அப்போ அவ்வாறு என்ன சட்டம் வந்துவிடும், வெளியாரை வெளியேற்றி விடுவோமா? இல்லை, உறுதியாக இல்லை. ஒரு நாடு என்றால் ஒரு மொழி மட்டும் பேசக்கூடியவர்கள் மட்டுமல்ல, ஒரு இனத்தவர்கள் மட்டுமல்ல, பல் தேசிய இனத்தவர்கள் ஒரு நாட்டில் இருப்பார்கள், ஒரு நில அமைப்பில் இருப்பார்கள். அதில் பெரும்பான்மையாக யார் இருக்கிறார்களோ, குறிப்பாக அந்த நிலத்தின் பூர்வ குடிகளாக இருக்க வேண்டும். வந்தேரியாக வந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பதற்காக வந்தேரியவர்களுடைய தாய்மொழியை தமிழ்நாட்டில் வைக்க முடியாது. தமிழ்நாட்டின் பூர்வ குடிகள் தமிழர்கள், ஆகையினால் தமிழ்நாட்டின் தமிழ் தேசத்தின் மொழி தமிழ், நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தேசம் தமிழ் தேசம் என்கிற முனைப்புதான், என்கிற அந்த உறுதிதான் தமிழர்களுக்கும் ஒவ்வொரு தமிழ் தேசியனுக்கும் இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழலாம், பிற மொழியாளராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வாழலாம். தமிழ் மொழியை நீங்கள் தமிழ்நாட்டின் தாய்மொழியாக, தமிழ்நாட்டின் அலுவல் மொழியாக ஏற்றுக்கொண்டு உங்கள் தாய்மொழியில் நீங்கள் கல்வி பயிரலாம், படிக்கலாம். உங்கள் தாய்மொழி மீது உங்களுக்கு முழு உரிமை தமிழ்நாட்டின் தன்னாட்சிக்கு பிறகும் வழங்கப்படும். இதுதான் தமிழ் தேசியம் வைக்கின்ற முன் அறிவிப்பு. ஆகையினால் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழச்சியும் தமிழின தமிழ் மொழி உணர்வு கொள்வது போல் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தமிழ் மொழி உணர்வு கொள்ள வேண்டும். தமிழ்தான் நமது ஆட்சி மொழி, தமிழ்நாட்டில் நாம் வாழ்கிறோம். ஆகையினால் தமிழ் இல்லாது போனால் தமிழ்நாடு இல்லாமல் போகும் என்கிற புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த புரிதலோடு தமிழ்நாட்டில் வாழுங்கள். அனைவரும் தமிழ்நாட்டில் வாழ்வோம், தமிழர்களாய் இந்த உலகம் முழுமைக்கும் தமிழ்நாட்டின் தமிழ் மொழியை தமிழ் இலக்கியங்களை கொண்டு சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.